தலைவர் திருமாவன் அவர்களும் இன்னொரு தொகுதி தோழர் ரவிக்குமாரோடைய வெற்றிகள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியது சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம் இந்த எலெக்ஷனில் வந்து கேஷ் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து கடந்த மூணு எலெக்ஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த எலெக்ஷனில் வந்து தெரு தெருவாக நம்ம ஒர்க் பூத் லெவலில் ஒர்க் பண்ணும் பொழுதும் அங்கே வந்து அதிகமாக இருக்குது குறிப்பிட்ட சொல்ல முறையும் பார்த்தீங்கன்னா ஜெயகுண்டத்துலேயும் அரியலூர்லேயும் அதிமுக கேண்டிடேட் தான் லீடிங் எடுக்கிறார் பிஜேபி வந்து ரெண்டு ரைஸ் ஆனது பாபர் மசூதி இடிப்புல வந்து அவங்க வந்து ரைஸ் ஆனாங்க அவங்க வந்து வெற்றியை ஆரம்பிச்சது யூபியில் வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் ஆனால் இன்னைக்கு அதே ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த இடத்துல அவங்க வந்து தோல்வி அறிவித்த கூட்டணியுடைய ஷிஃப்ட் ஆகுது பிஜேபியோட ஓட் பேங்க் கூட்டணி ஷிஃப்ட் ஆகுறது இல்லை ஏன்னா பிஜேபி கிட்ட பெருசா ஓட் பேங்க் கிடையாது பிஜேபி எந்த இடத்துல புதுசா ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கி இருக்குன்னு சொல்லுங்க கன்னியாகுமரி ஆல்ரெடி வந்து சஸ்டைன் பண்ணதான் அவங்க கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி வந்து அதிகமா ஃபங்க்ஷன் பண்ண ஒரு இடம் தான் புதுசா எந்த தொகுதியில அவங்க உருவாக்கியிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையை வந்து குறை சொல்றாங்க தவிர அதோட கட்டமைப்பு இன்னும் எவ்வளவு உயிர்ப்போடு இருக்குங்கிறத வந்து இன்னும் புரிஞ்சுக்கல புரிஞ்சிருந்தால் பிஜேபி அதிமுகவை விட்டு விலகி விலகிருக்காரு இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்தா இருபது தொகுதி முப்பது தொகுதி தமிழகத்துல பிஜேபியோட சேரக்கூடிய எந்த கட்சியும் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆளுங்கட்சியா ஆக முடியாது ஏன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் உங்களுக்கு எதிராக இருக்கு வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து நீங்க நம்பர் வச்சு சொல்லவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கட்டமைப்பை வந்து நீங்க வந்து இன்னும் வந்து பலவீனம் அடைஞ்சிச்சு சொல்கிறதுல ஒத்துக்கவே முடியாது கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து கரெக்டான கேம்பெயின் ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா எப்படி அந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அவங்க முடியும் உருவாக்கினா நாளைக்கு வேணால் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு

கிடையாது அமைதியாக அரசியலை வந்து கூர்ந்து கவனிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை தோல்வின்னு எடுத்துக்கலாமா எப்படி ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு கொண்டாட்டம் இது வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பாற்பட்டு இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான புரிதலை வந்து இந்த உலகத்துக்கே காமிச்சிருக்கு அதாவது மத பெரும்பான்மைவாதம் மட்டுமே வந்து இந்தியாவை வழிநடத்த முடியாதுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இந்த தேர்தலுடைய வெற்றின்னு சொல்கிறதோட இந்த லாஸ்ட் கடந்த ரெண்டு வெற்றிகளை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை வந்து திருப்பியும் வந்து ஒரு கொலுஷன் கவர்மெண்ட்டுக்கான பாதையை உருவாக்கி உருவாக்கி இருக்குதுன்னா மத பெரும்பான்மைவாதம் தவறு முன்னேற்றம் வளர்ச்சி இதை நோக்கி மட்டும்தான் இந்தியாவில் அரசியல் இருக்கணுங்கிறது யூ உத்தரப்பிரதேசிலே அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம எலெக்ஷன் முன்னாடி சொன்னதான் ராமர் கோயிலுடைய திறப்பு மட்டுமே ஒரு வெற்றியா மாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல பார்த்தீங்கன்னா ஊழலை எதிர்த்து வந்து வளர்ச்சியை பத்தி பேசினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து உங்களுக்கு புல்வாமா அட்டாக் பத்தி பேசியிருப்பாங்க தேசியவாதம் இப்ப திருப்பியும் வந்து வளர்ச்சியை மட்டும் பத்தி அதிகமாக பேசாம மத பெரும்பான்மைவாதமும் வாதமும் ராமர் கோயிலும் முஸ்லீம்முடைய எதிர்ப்பு மட்டுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தினுடைய அடிப்படையாக விளங்கும் பொழுது மெஜாரிட்டி இல்லாத ஒரு கொலுஷன் கவர்மெண்ட்ங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இன்னுமேட்டு வந்து ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியாது இன்னுமேட்டு ஆக்சுவலா எதிர்கட்சியோடைய வலிமைங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமையா இன்னைக்கு மாறி இருக்கு ஸோ தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சி அமைக்கிறதுங்கிறதோட ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டாலே எதிர்கால தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய இதோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸும் சரி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் வெற்றி பெறும் அதனால் வந்து அமைதியாக இருந்து நம்மளுடைய அரசின் நடவடிக்கையை பார்க்கறதோட பழைய மாதிரி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிஏ ஆட்டும் எவ்வளோ ரெசொல்யூஷன்ஸை கொண்டு வந்தாங்களோ இன்னுமேட்டு அது கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு தெளிவு வந்து ஏற்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ராமர் ராமர் கோயில் கட்டின இடத்துலையே அவங்க தோல்வியை அடைஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இந்த வெற்றி இது வெற்றிங்கிறதோட இந்தியாவுடைய இந்திய மக்கள் வந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் சார்ந்த ஒரு தேர்தலை உருவாக்குங்கிறதுக்கான ஒரு 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 வெற்றி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை அதை பாக்குறேன் நான் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இந்திய கூட்டணிக்கு இருக்கு பாஜகவினரும் அந்த பக்கம் என்ன பண்றது அப்படிங்கறத கோயிலேஷன் ஆட்சி தான் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் முரண்பட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது இந்த ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட தோல்வி மருதன அது காங்கிரசுக்கு கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஆகட்டும் இல்ல சர்வே ஊடகங்கள் வந்து சொன்னதாகட்டும் பிஜேபி தலைமையை வந்து எதிர்க்கவே முடியாது அவங்க வந்து நானூரை வந்து டச் பண்ண போறாங்க முந்நூறு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா வந்து அவங்க ரீச் பண்ணிடுவாங்கிற ஒரு பிரபகண்டா வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முடிவைக்குமே இருந்துச்சு ஆனா இது வந்து மக்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் வந்து இதை மாட்டியிருக்காங்க ஆக்சுவலா தமிழகத்தோடைய வெற்றி வந்து பதினாலில் வந்து மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து அதை செட் பண்ணாங்க மத பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாது அது பத்தொம்போது வந்து திமுக தலைமையும் இப்போ இந்தியா கூட்டணியும் கண்டினியூஸாக அது எப்படி இருந்து ஒழித்த குரல் இந்தியா முழுமைக்கும் ஒழித்த குரலாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதில் வந்து இது தோல்வினே சொல்ல முடியாது இது வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஜனநாயகத்தையும் இந்திய அரசியல் அமைப்பையும் காக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் போராடணும் இப்போ வந்து கொலிஷன் கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து ஃபார்ம் பண்ண ஃபார்ம் பண்ண போறாங்க ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து எப்பயுமே முஸ்லீமுக்கு எதிராகவோ மத பெரும்பான்மைக்கு எதிராக ஆதரவாகவோ எந்த காலத்துலயும் அவர் பேசினதே கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கிய முக்கியமா சொன்னது அவர் சிஓஓஓ மாதிரி சொல்லுவோம் அவர் வந்து அவர் தன்னை வந்து சிஇஓன்னு சொல்லுவார் அதாவது சிஓஓன்னா நான் ஒரு மாநிலத்தை வளர்ச்சியை நோக்கி நான் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளுமைன்னு சொல்லுவார் அப்ப எல்லா தரப்பட்டு மக்களையும் நான் அரவணிச்சு போன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையும் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை வந்து ரொம்ப ஆழமாக கடைபிடிக்கக்கூடியவர் அவருடைய அவருடைய அழ அரசியல் தலைமைங்கிறது அங்கிருந்தான் வந்திருக்கு முக்கியமா சொன்ன பாத்தீங்கன்னா ஜாதி வாரிய கணக்கு எடுப்பு முறை வந்து அவர் தான் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து கணக்கு எடுத்து அதுக்கான சமூக பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னவர் இந்த ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி ஆஹ் கொண்டு போறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான அரசியலா வந்து இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ண முடியும் கடந்த பத்து வருடங்களா வந்து நீங்க வந்து பெரும்பான்மைவாதம் பத்தி பேசி நீங்க கொண்டு வந்த ரெசொல்யூஷன்ஸ் எல்லாம் இனிமேல் நடைமுறைப்படுத்துறது வந்து சாதாரண விஷயம் அல்ல எதிர்கட்சியோட குரலும் வந்து இன்னைக்கு க கடுமையா இருக்கு அஹ் அதனால தான் எங்களோட தலைவரும் நாங்க நினைக்கிறது என்னன்னா இந்தியா கூட்டணி ஒரு சா ஒரு 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 மிக பலம் வாய்ந்த எதிர்கட்சியா செயல்படும் பொழுது அரசியல் அரசியலமைப்பும் மிகப்பெரிய காப்பாற்றப்படும் அஹ் அந்த ஒரு கம்ஃபர்டபுளான கவர்மெண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியாது அதனாலதான் அது ஒரு வெற்றியா வந்து இந்தியா கூட்டணி வந்து இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கறது ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அந்த ஆட்சி நீடிக்குமா அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐந்து ஆண்டுகள் நீடி நீடிக்குமாங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய செயல் திட்டத்துல இருக்கு இப்ப சொன்ன மாதிரி நீங்க வந்து சமூக நீதி பொதுவா வந்து ரிசர்வேஷன் பாலிசிக்கு எப்பயுமே கொஞ்சம் எதிராகவே இருப்பாங்க இந்த ரிசர்வேஷன் பாலிசியை போய் இப்போ கைவிக்கிறதோ இல்லை சிஏ ஆக்டை வந்து அமல்படுத்துறதோ இல்லை வந்து அஹ் முஸ்லீம் உடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து தடவையா ந நிக்கிறதோ பெரும்பான்மைவாதம் பேசுறதோ அப்படி முற்பட்டாங்கன்னா பாலிசில கொண்டு வர முற்பட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு கூட்டணி இருக்க தலைவர்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ அப்போ அவங்களுடைய செயல் திட்டங்களை வந்து செயல்படுத்தாமல் வளர்ச்சி திட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத வந்து நோக்கி போகும்பொழுது அவங்களுடைய அஜெண்டா வந்து பெரிய செட்பாக்குங்கிறத நாங்கள் நினைக்கிறோம் அவங்களுடைய செட்பாக்கா நீங்க அதை பாக்குறீங்க பட் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய செட்பாக்கா நான் எப்படி இந்த கொஸ்டின் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா உத்தரப்பிரதேசத்துல கிடைத்த வெற்றி இங்க கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவுலயும் காங்கிரசுக்கு கிடைக்கல சமீபத்துல ஆட்சி அமைத்த ஒரு மாநிலங்கள் அது ரெண்டுமே இருக்கு அந்த பட்சத்துல அந்த நார்த் சைடு உத்தரப்பிரதேசம் ஹரியானா இந்த இடத்துல அவங்க காட்டின அந்த ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு களப்பணி அப்படிங்கிறதையும் இங்க காட்டாம ஒரு அலட்சியம் எடுத்துக்கிட்டாங்களா ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அலட்சியம் இருந்துருச்சோ ஈஸியாக வாக்கு கிடைச்சிரும் அப்படின்னு இல்லை தேர்தல் அரசியலில் வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய எஃபர்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணுறது ஆனால் இனி வரும் காலங்களத்தில் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எங்களோட ஒரே கோரிக்கை என்னென்னா எப்படி மோடி அவர்கள் வந்து தன்னை வந்து அதிகமாக வந்து தன்னுடைய பிம்பத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி என்னுடைய தலைமைன்னு சொல்கிறாரோ மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைமை வந்து அவர் எடுக்கணும் ப்ளஸ் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து அவர் வந்து பாராளுமன்றத்தில் செயல்படணும் அவர் ஸோ அப்போ வந்து இது இது ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இது ஒரு ஸ்ட்ராங்கான கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி முப்பத்தோரு பேர் வந்து ஒரு இந்தியா கூட்டணி இருக்கும் பொழுது எதிர்க்கு கட்சி எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து சிறந்து செயல்படும் பொழுது மக்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து காங்கிரஸ் மட்டுமே இரநூறு தொகுதி ஜெயிக்க வைக்க முடியும் இந்த இந்த ரெண்டு மூணு வருடங்கள் இந்த இந்த அரசியலே போட்டோம் கொலுஷன் கவர்மெண்டே போட்டோம் பல தவறுகள் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்போ அந்த எதிர்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து உருவாகும் பொழுதும் இந்த ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியை வந்து 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 அவர் அப்படியே ரீட் பண்ணும்போதும் கண்டிப்பாக எதிர்கால தேர்தல்கள் அது மாநில தேர்தலுடைய இல்லை எதிர்காலத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக வந்து காங்கிரஸும் காங்கிரஸோட தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் உருவாக்க முடியும் அந்த பொறுப்பை வந்து அவர் குடிசைக்குள்ள எடுத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஒத்துக்கணும்ல இதுக்கு மம்தா பானர்ஜி எல்லாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல இல்ல காங்கிரசோடைய எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவரா வந்து பாராளுமன்ற செயல்படுறதுக்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர் கூட சம்மதம் இல்லையே நான் சொல்றது காங்கிரசுக்குன்னு இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கார்கே காங்கிரசோடைய வளர்ச்சி வந்து அவரை நோக்கி இருக்கும் பொழுது காங்கிரஸோட காங்கிரசோட எதிர்க்கட்சி காங்கிரசோடைய பாராளுமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் உருவாகும் பொழுதுதான் இன்னும் வந்து அஹ் மாநில அரசியல வந்து இன்னும் நிறைய வெற்றி பெற முடியும் அந்த அதுதான் வந்து காங்கிரஸ் தொண்டர்களும் எதிர்பார்க்கிறாங்க மக்களும் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்னொரு தலைமையை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவருடைய அவர் வந்து இப்ப வந்து ரொம்ப நியூட்ரலா அம்பேத்கரை பத்தி பேசுறாரு கான்ஸ்டியூஷனை பத்தி பேசுறாரு இந்த பத்து வருஷ தோல்வி வந்து அவர் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாக்கி இருக்கு ரொம்ப லிபரல் லீடரா வந்து தன்னை வந்து இப்ப காமிக்கும் பொழுது அந்த லிபரல் லீடர் தான் எதிர்காலம் இந்தியாவுக்கும் தேவை அப்போ வந்து அவர் வந்து முதல்ல ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவரா அவர் செயல்படும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து எதிர்வரும் காலத்துல ஈஸியா உருவாக்க முடியும் தமிழகத்துல சிதம்பரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அபார வெற்றியாக தான் பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ஒரு பொன்பரப்பு இஷ்யூ அப்படின்ட்டு நிறைய கலவரங்கள் அந்த மாதிரியான சம்பவத்தினால கிட்டத்தட்ட மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த முறை வந்து ஒரு லட்சம் கடந்து அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் இல்ல இது வந்து சாதாரண வெற்றி கிடையாது அதாவது எப்பவுமே தமிழகத்தில் வந்து எல்லா எல்லா தொகுதிகளையும் ஸ்வீப்பா வந்து வெற்றி பெற்றாலும் தலைவர் திருமானன் அவர்களும் இன்னொரு தொகுதியில் தோழர் ரவிக்குமார் அவருடைய வெற்றிகள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம் ஏன்னா இதுல வந்து பல அடக்குமுறைகள் இங்கே உள்ள இருக்கு அது தேர்தல் எலெக்ஷனுக்குள்ள போகும்பொழுது அதிகாரம் வேணும்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு இங்கே வந்து இந்த எலெக்ஷனில் வந்து கேஷ் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் உயிரோடு இருந்துட்டு இருக்குங்கிறத வந்து கடந்த மூணு எலெக்ஷன்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த எலெக்ஷன்ல வந்து தெரு தெருவா நம்ம ஒர்க் பண்ண லெவலில் ஒர்க் பண்ணும் பொழுதும் அங்கே வந்து அதிகமாக இருக்கு குறிப்பிட்ட சொல்ல முறையும் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்துலேயும் அரியலூர்லேயும் அதிமுக கேண்டிடேட் தான் லீடிங் எடுக்கிறாரு இந்த வெற்றி ஒரு லட்சம் ஓட்டு வந்து நம்ம வெற்றி பெற்றாலும் சில கம்யூனிட்டி வந்து அவரு வந்து ஒரு தலித் சார்ந்த தலைவருங்கிறத இன்னும் வந்து இந்த சமூகம் வந்து பார்த்துட்டு இருக்கு சோ எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொது தலைவரா மாறி ரொம்ப காலம் ஆயிருச்சு ஆரம்பத்துல அவர் கட்சி உருவாகும் போது இது ஒரு பொது தளத்திற்கான ஒரு கட்சியை அவர் உருவாக்கி எல்லா மக்களுக்குமான ஒரு குரலை அவர் கொடுத்துட்டு இருக்காரு அது அம்பேத்கர் அவருடைய கொள்கையாகட்டும் இல்ல பெரியார் கொள்கையட்டும் எல்லோருக்கும் எல்லாரும் ஒரு கொள்கையை உருவாக்கும் போது இன்னும் பிறப்பின் அடிப்படையில தேர்தல் அரசியலுடைய வெற்றி வந்து இன்னும் நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து தளவு தரவுகளை பார்க்கும் பொழுது நாங்க இன்னும் வந்து ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலா இந்த சமூக கட்டமைப்புல இருந்து ஜாதிய வந்து நீக்கி அறிவு சார்ந்த ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னா இன்னும் அதிகாரத்திற்கான ஒரு தேடுதலாவும் அதிகாரத்துக்கான நோக்கியும் தோழர்களும் எங்களுடைய கட்சியும் கொண்டு போய் செல்லணும் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய தான் வந்து பதிவு பண்ண முடியும் ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல மித்த எல்லா வேட்பாளர்களும் ரெண்டு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜெயிக்கிறதுக்கும் ஈவன் விடுதலை சிறுத்தைகள் வந்து மூவாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறதுமே இன்னும் ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆனா மக்களோட மனநிலை நிறைய இடத்துல மாறி இருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்ட் மக்கள் மனநிலை மாறி அவர் எல்லோருக்குமான தலைவருங்கிறத வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆனா பெரும்பாலும் இன்னும் நிறைய இடத்துல வந்து அந்த ஜாதி ரீதியான கண்ணோட்டம் அதிகமா இருக்கு அதுக்காக வந்து நாங்க வந்து கடுமையா உழைப்போம் அதே கண்ணோட்டம் இருந்ததுனால தானோ கொடுக்கல திமுக ஒரு விமர்சனமும் எழுந்துச்சு இல்ல பொது தொகுதி வந்து எப்பயுமே வந்து இதுல ரிசர்வேஷன் பொது தொகுதி அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு வீசிக்கு வந்து செயல்பண்ணுங்கிறது தான் வந்து தலைவருடைய நோக்கம் எங்க எங்களுடைய எதிர்கால திட்டமும் அதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியமா வந்து பெரிய கூட்டணி வாய்ப்புகள் இருந்தது அதனால வந்து காங்கிரஸுக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து கம்ஃபர்டபுள் பண்ணி நாங்க நாங்கள் வந்து தொகுதியை கொடுக்க முடியலங்கிறது தான் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த பதிவு தான் வந்து தலைவரும் சொல்லியிருந்தாரு அஹ் எதிர்காலம் எதிர்வரும் காலத்துல அதிகார அதிகாரத்தை நோக்கிய பயணம் வந்து எங்களுடைய முதல் குறிக்கோளா இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம்

முன்னெடுத்தாங்களோ அதே முன்னெடுப்பு வந்து தலைவர் திருமான் அவர்களுடைய முன்னெடுப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய மாநாடு வந்து இந்தியா கூட்டணிய மாநாடு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தான் வந்து நம்ம நடத்தணும் ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு ஒரு சிறு அளவிலும் வந்து ஒரு ஒரு முரண்பாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுல எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்கு இந்த ரெண்டு எம்பியும் வெற்றி பெறும் பொழுது வின்னிங் ரேஷியோன்னு ஒன்று பார்ப்போம் ஆக்சுவலா இப்போ பத்து தொகுதி வந்து பிஎம்கே நின்று இருக்காங்க நான் வின் பண்ணல ஆக்சுவலா ஆனா ரெண்டு தொகுதியை நம்ம வந்து வாங்கி அதை வின் பண்ணி இன்னைக்கு மாநில கட்சியா வந்து நம்ம அங்கீகாரம் பெற்றிருக்கோம் இனிமேல் சொந்த சிந்தமும் வந்து எங்களுக்கு வந்து உருவாகிருச்சு ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த முப்பது வருஷத்துல நாற்பது வருஷ பயணத்துல இன்னைக்குதான் வந்து ரொம்ப இந்த ரிசல்ட் தான் ஒரு நிறைவடைந்த ஒரு ரிசல்ட்டா வந்து தலைவர்களும் தொண்டர்களும் நாங்களும் பாக்குறோம் இதோடைய முதல் ஸ்டெப்பா தான் வந்து மாநில கட்சியோடைய அந்தஸ்தா திமுக அதிமுகவுக்கு அப்பாற்பட்டு இங்க மாநில அந்தஸ்து கட்சி வந்து ஆல் இண்டியா லெவல்ல இருக்க கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரெகனைஸ் ஆயிருக்கும் நாம் தமிழர்கள் கட்சி சீமானவர்களும் இன்னைக்கு ரெகனைஸ் ஆயிருக்காங்க அந்த ஒரு முன்னேற்றத்தை தான் தேர்தலுடைய ஸ்ட்ராட்டஜியா நாங்க பாக்குறோம் பாமகவுக்கு கிடைக்காத வெற்றி விசிகாவுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கிறேன் பாமகவை வரைக்கும் குறிப்பா வன்னியர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அப்படின்ற ஒரு தான் தொடர்ந்து இருக்கு ரெண்டு கட்சிகளுக்குமே வந்து ஏதோ ஒரு மோதல் போக்கு இருக்கு தொண்டர்களிடையே அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா பல ஆண்டுகளா அந்த வகையில அந்த ஒரு மோதல் அப்படிங்கிறது இந்த பக்கம் வெறும் வன்னியர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் வருதா இல்ல இந்த பக்கம் தலித்துகள் கிட்ட இருந்தும் முன்வைக்கப்படுதா தேர்தல் அரசியல அதிகாரத்துடைய போட்டியில வந்து ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளேயும் சண்டை வரணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு வந்து மோதலா வந்து இன்றளவும் தொடர்ந்துட்டே இருக்கு அதுல முக்கியமா வந்து கோயிலுக்குள்ள செல்லக்கூடிய போராட்டம் ஆகட்டும் பொது தளத்தில் வந்து செல்லக்கூடிய போராட்டம் ஆகட்டும் இன்னைக்கு வரைக்கும் தலித்து மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப தீவிரமா வந்து பிரச்சனையை எதிர்கொண்டுட்டே இருக்கிறாங்க நீங்க எப்படி அமெரிக்கால வந்து கருப்பின மக்கள் வந்து பஸ்ஸுக்குள்ள போக கூடாது ஸ்போர்ட்ஸ்ல விளையாட கூடாதுன்னு சொன்னோமோ அதே பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு ரொம்ப தீவிரமா வந்து இன்னைக்கும் கிராமப்புறத்துல வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு அத மாற்றங்கள் கட்சியுடைய தலைவர்கள் மட்டத்துல வந்து இருக்கு இப்படி எங்களுடைய தலைவர் வந்து எல்லாருக்குமான ஒரு தலைமையும் ஒரு இந்திய அரசியலமைப்பையும் உருவா உள்வாங்கியிருக்கிறாரோ அஹ் எதிர்காலத்துல வந்து கண்டிப்பா பாமகவுடைய புதிய தலைமை வந்து அதை பத்தி யோசிப்பாங்க ஏன்னா அனுபமணி ராமதாஸ் பொது பானைகள் உடைக்கப்படும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வன்முறையான பேச்சை தான் முன்வைக்கிறாரு அதனாலதான் இந்த கேள்வி கேட்டார் வந்து தொண்டர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் வருதா இல்ல இந்த பக்கம் இருந்தும் வருதா அப்படின்ட்டு தொண்டர்கள் கிட்ட இருந்து வருது அப்படின்னு தலைமை என்ன பேசுறாங்களோ அதனால தொண்டர்கள் உள்வாங்குவாங்க இல்ல அதுதான் வந்து அதுதான் நான் பதிவு பண்ணுவேன் தேர்தல் அரசியலுடைய வெற்றி வந்து ஒரு ஜாதி பிளவின் மூலியமா உருவாக்கி ரெண்டு சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்ட ஏற்படுவதன் மூலியம் மட்டுமே வந்து வெற்றி அடைய முடியாது அதுக்கு சிறந்த உதாரணம் நீங்க யோசிச்சு பாருங்க பிஜேபி வந்து ரெண்டு இருந்து ரைஸ் ஆனது பாபர் மசூதி இடிப்புல வந்து அவங்க வந்து ரைஸ் ஆனாங்க அவங்க வந்து வெற்றியை ஆரம்பிச்சது யூபில வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் ஆனா இன்னைக்கு அதே ராமர் கோயில் கட் கட்டி முடித்த பிறகு அந்த இடத்துல அவங்க வந்து தோல்வி அறையிறாங்க அப்பன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ பெரும்பான்மை வாதமோ அது என்ன பெரும்பான்மை வாதமா இருக்கட்டும் அது ஜாதியோ மொழியோ இல்ல இனமோ இன்னும் ஜெண்டரோ இல்ல கலர்ஸோ இல்ல ரேஸோ எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் அப்படி பேசுகிறது எதிர்காலத்தில் எப்பயுமே நம்மளால் நிலைத்து நிற்க முடியாது தேர்தல் வெற்றி மட்டுமே ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்க முடியாது ஒரு வளர்ச்சியை உருவாக்கிட முடியாது அப்போ இந்த தேர்தல் வெற்றிகளின் அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விசிகேவும் ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து தான் எலெக்ஷனை வந்து சேர்ந்துருந்தாங்க ஒரு நேரத்தில் ஒன்றா தான் இருந்திருந்தோம் சமூக நீதியை வந்து அவர் அதிகமாக பேசினார் சமூக நீதி தலைவர் திருமாவனவர்களும் ஒன்னு சேர்ந்து பயணப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஆனோடனே ஒரு நேரத்தில் அவங்களுடைய தலைவர்கள் வந்து இல்ல நம்ம வந்து நம்ம திரும்பியும் வந்து ஜாதி கட்டமைப்பை வந்து உருவாக்கி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் பல பிரச்சனைகளை வந்து சாதாரண பிரச்சனை கூட பெருசாக்குறது சோ அரசு தேர்தலுடைய தான் இந்த ஒரு சாதாரண பிரச்சனையே ஒரு பெரிய அப்ப அந்த இருந்து விடுபடணும் அப்படின்னா தலைவர்களுக்கு கண்டிப்பா ஒரு நேரத்துல இன்னும் புரிஞ்சிருக்கும் ரெண்டு சமூகம் சண்டை போறதுனால மட்டும் வெற்றி பெற முடியாது தேர்தல் அரசியல்ல அந்த ஒரு தலைமை வந்து புதிய தலைமை வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த தோல்வியில இருந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க எங்களுடைய அஹ் தலைவருடைய நிலைப்பாடும் எங்களுடைய கட்சியோட நிலைப்பாடும் தலித் வன்னியருடைய சண்டைகள் எங்களுக்கு முக்கியமான நோக்கமே அல்ல ரெண்டு சமூகத்திலையும் வறுமையில தான் இருக்கிறோம் நாங்க அந்த வறுமையை போக்கி வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வேணும் ஹையர் எஜுகேஷன் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல இன்னும் பட்ஜெட்ல வந்து எங்களுக்கான ஃபண்டு வந்து இன்னும் வந்து எங்களுடைய எல்லா குக்கிராமத்துல இருக்கக்கூடிய காலனிக்கு வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு பொருளாதார ரீதியா முன்னேறணும்னு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கு அதுல இந்த கட்டமைப்பை உடைத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம்ங்கிற ஒரு விஷயத்தை நாங்க வந்து தெளிவா பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த தேர்தலில் கூட வந்து எந்த இடத்துலயும் நாங்க வந்து வெற்றி பெற்றுட்டோம் இல்ல வெற்றி பெற போறோம் அப்படின்னு கிடையவே கிடையாது எங்களுக்கு எங்க மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்க பயண பயணப்படுறதுக்கான ஒரு நாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வாங்கின வாக்கை விட இந்த முறை பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்கு அப்படின்றாங்க பாஜக வந்து கிட்டத்தட்ட பதினோருக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்த ஒரு வளர்ச்சியை தமிழகத்துல பாஜக உண்மையாவே வளர்ந்துடுச்சுன்னு எடுத்துக்கலாம் மூலமா இல்ல சமூக வாக்குகள் கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பாஜகவுக்கு அந்த பெர்சன்டேஜ் அதிக அதிகரிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு தரவுகளும் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து எப்பயுமே கண்டினியூ ஆகவே ஆகாது அது வந்து நீங்க வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா திமுக வந்து அதிகமா ஓட்டு வாங்கியிருப்பாங்க அதிமுக வந்து பத்தொன்பது பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க ஆனா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிமுக முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருப்பாங்க திமுக முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் ஒரு எக்ஸாம்பிள் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பெரிய தலைமைகள் மேடம் ஜெயலலிதா மேடமும் தலைவர் கருணாநிதி அவர்களும் இல்லாத ஒரு தேர்தலில் ஒரு முன்னுதாரணமா சட்டசபையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த தேர்தலில் நூத்தி தொண்ணூறு தொகுதி நின்னாங்க அதிமுக நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி திமுக நின்னாங்க ரெண்டு பேரும் சரிசமமா தான் நின்னாங்க அதுல முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து திமுக வாங்கினாங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து தான் வித்தியாசமே இருந்துச்சு அதாவது ஒரு பத்து வருஷம் ஆன்டி கமன்சி பெரிய தலைமை இல்லைன்னு ஒரு விமர்சன விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட் பேங்கை வந்து ரீடைன் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்ப அதிமுகவுடைய கட்டமைப்பு பயங்கர வலிமையா இருக்கு இன்னும் ஆனா கரெக்டான கேம்பெயின்ஸ் பண்ணணும் எதிர்கட்சி தலைவரா இன்னும் சிறந்து செயல்பட்ட முறை பண்ணும் பொழுது எல்லா தரப்பு ம ஜாதிகளுக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர் ஒரு ஒரு தலைமை வந்து செயல்படும் பொழுது ஒரு சிறந்த எதிர்கட்சியாக தலைவர் சொல்லும்போது வின் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆகிறது வந்து ஒரு ஒரு டுவெல் மந்த்ஸ் போதும் டைமிங் பத்தொம்பது பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்தும்பொழுது இன்றைக்கி இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க இந்த இந்த தேர்தலில் பெரிய கூட்டணி கிடையாது ஸோ அதிமுகவை மீறி வந்து பிஜேபி வளருதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மீடியா புரொபோகண்டாக இருக்கலாம் இல்லை சோசியல் மீடியாவுடைய அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலே பதினெட்டு பர்சன்ட் அடைஞ்சிட்டாங்களே அதே கூட்டணி தானே அடைஞ்சிருக்காங்க அன்னைக்கு ஆறு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க அஞ்சு ஆறு பர்சன்ட் எடுத்திருந்தாங்க இன்னைக்கு லெவன் பர்சன்டேஜ்ங்கிறது ரெண்டு விஷயம் பார்க்கலாம் நீங்க கூட்டணி கட்சிகிட்டேருந்து நீங்க வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட போய் பேட்டி கொடுத்தா சொல்லுவாங்க கூட்டணியோடைய ஓட் பேங்க்கு பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகுது பிஜேபியோட பேங்க் கூட்டம் ஷிஃப்ட் ஆகிறது இல்லை ஏன்னா கிட்ட பெருசாக ஓட் பேங்க் கிடையாது உங்களுக்கு கோயம்புத்தூரும் சரி சில முக்கியமான கன்னியாகுமரி சரி இது ஆல்ரெடி பிஜேபியோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் சிபி ராதாகிருஷ்ணனே வெற்றி பெற்றிருக்காரு ஒரு காலத்துல ஸோ ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல வந்து நீங்க வந்து புதுசா வந்து கட்சியை உருவாக்கலை நீங்க பிஜேபி எந்த இடத்துல புதுசா ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கி இருக்குன்னு சொல்லுங்க கன்னியாகுமரி ஆல்ரெடி வந்து சஸ்டைன் பண்ண தான் பிஜேபி கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் புதுசாக எந்த தொகுதியில் அவங்க உருவாக்கியிருக்காங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு பர்சன்ஜிங்கிறது நம்ம வந்து ஒரு ஈஸியாகவும் எடுத்துக்க முடியும் அதுக்காக வளர்ந்துருச்சு அதிமுகவோட வளர்ந்துருச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சுங்கிற களம் இன்னும் உருவாகலை நீங்கள் வந்து கூட்டணியை வந்து எல்லாமே வந்து ஒரு கம்பல்சரி ஒரு ஒரு கம்பல்சன் பண்ணி தான் உருவாக்கியிருக்கீங்க வேற வழியே இல்லாம சில கூட்டணி வரும் நீங்க எக்ஸாம்பிளா ராமநாதபுரத்துல எடுத்துக்கோங்க ஓ பி பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் மனம் வந்து எம்பி தேர்தல போய் நின்னாரா அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் பண்ணி தான் அவர் நிக்க வைக்கிறாங்க எல்லா இது வந்து ஒரு இயற்கையா அமைந்த கூட்டணியும் கிடையாது ஒரு மத்தியில ஒரு ஆளும் ஒரு கட்சியா ரொம்ப போர்சபுளா இருக்கும் பொழுது இவங்க வந்து ஒரு ஃபோர்சபுள் கூட்டணியை தான் உருவாக்குறாங்க யாரும் சந்தோஷப்பட்டு நான் ஏற்கனவே சொன்னதான் நைன்டி த்ரீ பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பிஜேபி மனநிலைக்கு எதிராக தான் தமிழ்நாடுடைய அரசியல் இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே அரசியல் தான் இங்க அதை சார்ந்திருக்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரே அரசியல் தான் இங்க மத பெரும்பான்மைவாதம் பேச மாட்டாங்க இனி வரும் காலத்துல ஜாதி பெரும்பான்மைவாதம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்களுடைய அரசியல் நாங்கள் முன்னெடுத்த பார்க்குறோம் அப்ப பிஜேபியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு நேரத்தில் பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியில இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்க பிஜேபியோட செயல்பாடு எப்படி இருக்கும் ரொம்ப தவறான கால்குலேஷன் அதிமுகவுடைய அதிமுகவுடைய கட்டமைப்பை பிஜேபி தலைமை வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து பதிவு பண்ணேன் அது ரொம்ப மிஸ்கால்குலேஷன் நீங்கள் அவர் வந்து எடப்பாடியோடைய மிஸ்டர் எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையை வந்து குறை சொல்றாங்க தவிர அதோட கட்டமைப்பு இன்னும் எவ்வளோ உயிர்ப்போடு இருக்குங்கிறத வந்து இன்னும் புரிஞ்சுக்கல புரிஞ்சிருந்தால் பிஜேபி அதிமுகவை விட்டு விலகி இருக்காது அதிமுக விளங்கினதுக்காரண காரணம் பிஜேபி தான் திரு அண்ணாமலை அவர் செயல்பாடுகள் தான் அவர் அண்ணாவை வந்து கடுமையாக விமர்சித்தார் மேடம் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார் அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் எப்படி வந்து அதை எக்ஸப்ட் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து தான் இருந்தாங்க அப்படி அப்போ எப்படி இப்படி வின் பண்ணாங்க இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்தா இருபது தொகுதி முப்பது தொகுதி வின் பண்ண தமிழகத்தில் பிஜேபியோடு சேரக்கூடிய எந்த கட்சியும் முதலமைச்சராகக்கூடிய கூடிய ஆளுங்கட்சியாக ஆக முடியாது இதுதான் உண்மையான நிதர்சனம் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் உங்களுக்கு எதிரா இருக்கு வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து நீங்க நம்பர்ஸ் வச்சு சொல்லவே முடியாது நீங்க நான் நாங்க பார்த்த வரைக்குமே பூத் லெவல்ல பிஜேபிக்கு ஆள் கிடையாது சவுண்ட் பண்றானே கிடையாது எலெக்ஷன் ஒர்க் பண்றாய் பூத்துல பிஜேபிக்கு ஆள் கிடையாது திமுக அதிமுக அதற்கு அப்புறம் பூத் லெவல்ல அறுவத்தெட்டாயிரம் பூத்துல உக்காந்து ஒர்க் பண்றதுக்கு இன்னும் மூன்றாவது கட்சி இன்னும் உருவாகல அதுதான் நாங்கள் விசிக்கே உருவாக்கிட்டு இருக்கோம் பூத் லெவலில் ஆள் ஆளுங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் கிளினிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பிஜேபி இன்னும் பூத் லெவலே அவங்க உருவாக்கல ஸோ இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய அவங்கள பத்தி விமர்சிக்கிறதோட இதுதான் இதுதான் நிலைப்பாடு இதை வந்து ரொம்ப தெளிவா அதிமுகவோட தலைமை எடப்பாடியார் உணர்ந்ததுனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல ஒரு ஒரு கடும் ஒரு ஒரு தைரியமான முடிவுன்னு நான் சொல்ல முடியும் அவருக்கு தெரியும் இந்த முடிவு எடுக்கும் பொழுது கூட்டணி இல்லாத பொழுது தோற்போன்னு அவருக்கு முன்னாடி தெரியும் ஆனால் அவருடைய குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த இந்த தேர்தலில் பிஜேபியோட சேரக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்தது ஒரு மிகப்பெரிய விஷயமா புரியுது அதுதான் இதை இப்படி பார்க்கலாமா இல்லாட்டி பிஜேபியோட கம்பேர் பண்ணாமல் நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்ணி நாம் தமிழர் கட்சியினரும் ஒரு ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துல அந்த இடத்துல நான்காவது இடத்துக்கு அதிமுக போகிறாங்கன்னா ப்ராப்பர் கேம்பெயினிங் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல எப்படி பார்க்கலாம் இல்லை நீங்கள் அப்படி நம்ம சொல்லவும் முடியாது மேடம் ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் எல்லா தொகுதியிலும் தோத்த நேரம்லாம் இருந்திருக்கு ஆக்சுவலாக கருணாநிதி அவர்களும் நாற்பது நாற்பது தொகுதி தோற்றுக்கா இந்த வெற்றி பெற்றிருக்காரு அப்போ இந்த இந்த தரவுகள் வந்து உங்களுக்கு மாநில தேர்தல் எலெக்ஷன் பொழுது வந்து பெருசாக வந்து இந்த தரவுகள் இது இது பிரைம் மினிஸ்டருக்கான எலக்ஷனும் டோட்டலாக வரக்கூடிய முதலமைச்சருக்கான எலெக்ஷனும் டோட்டலாக வித்தியாசமே மாறுபடும் அதை நான் சொன்னேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பது பர்சன்டேஜ் போயிட்டாங்க ஒண்ணுமே கிடையாது அண்ணன் சீமானோட வெற்றி வந்து எப்பயுமே இப்ப விஜயகாந்த் தலைவர் இந்த இடத்த வந்து இப்ப வந்து இவர் இப்ப அந்த ஓட் பர்சன்டேஜ் இப்ப அப்படியே அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு சீமான் சீமான் இப்ப அவர் வந்து அந்த நைன் பர்சன்ட் டென் பர்சன்டேஜ் போன ஒரு விஷயத்த சேம் விஜயகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில கட்சி ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில பத்து பர்சன்டேஜ் ரீச் பண்ண மாதிரி அந்த இடத்தை இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு அவருடைய உழைப்பு பாராட்டக்கூடியது இன்னைக்கு எங்களோட சேர்ந்து அவரும் வந்து மாநில கட்சியா வந்து வந்திருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கட்டமைப்பை வந்து நீங்க வந்து இன்னும் வந்து பலவீனம் அடைஞ்சிச்சுன்னு சொல்றதுல ஒத்துக்கவே முடியாது கூடி கூடிய அவங்க வந்து கரெக்டான கேம்பெயின் ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா எப்படி அந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்களோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும் கூட்டணி உருவாக்குனா நாளைக்கு என்ன வேணா நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிமுகவுக்கு அடுத்து மிகப்பெரிய ஓட் பேங்கிங்கோ ஒரு கேம் சேஞ்சிங்கோ இருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்ட் பிளேஸ் அப்படிங்கறத யாரு பிடிப்பான்னு பார்க்கறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க இருபது லட்சம்ல இருந்து பதினாறு லட்சம்ல இருந்து முப்பது லட்சம்ல இருந்து இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் வரைக்கும் ஓட் பேங்கிங் வச்சிருக்காங்க எயிட் பெர்சன்டேஜ் ஓட்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தோழர் அதாவது இந்த மூணாவது இடத்துல பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் வந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்துலேருந்து தொடருது தமிழ் தேசியம் பேசின மாப்போசி அவர்களாகட்டும் அதுக்கப்புறம் வந்து வைகோ அவர்களாகட்டும் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவள் அவர்கிட்ட இவங்க எல்லாருமே அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஒரு மூணு நாலு தேர்தல் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு தேர்தலில் கடுமையாக ஒரு உழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறார் ஆனால் அந்த பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பதினஞ்சு இருபது முப்பது போகிறது தான் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டாகவே இருக்கும் அது வரைக்கும் அந்த கட்சி பண்றது சாதாரண விஷயமே கிடையாது அதிமுகவுக்கு இறக்கங்கள் அது ஒவ்வொரு தேர்தலையும் மாறிக்கிட்டு இருக்கு திமுகவுக்கும் மாறிக்கிட்டு இருக்கு பட் நாம் தமிழர் கட்சியில அப்படி ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை இல்ல தொடர்ந்து ஒரு சதவீதம் அப்படின்னாலுமே அது ஏறிக்கிட்டே தானே இருக்கு இல்ல கண்டிப்பா ஏறிட்டு இருக்கு அதுதான் சொல்ல வரேன் கண்டிப்பா ஏறிட்டு இருக்கு ஆனால் இந்த இந்த எட்டுல இருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி நாலு தலைவர்கள் அந்த அந்த ரேஞ்ச் வரைக்குமே வராங்க அதுல இருந்து பதினஞ்சுல இருந்து இருபது முப்பது பர்சன்டேஜ் போறதுக்கான காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த காலகட்டம் ஒரு கடுமையான எதிர்கால போராட்டமா இருக்கும் இந்த பதினஞ்சு இந்த பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஆல்ரெடி நாலு தலைவர்கள் ரீச் ஆயிருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஒரு கூட்டணி ஆட்சியிலேயே உருவாகி கடைசியில வந்து அது கால நீரோட்டத்துல அவங்க வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்காம தமிழக நலனுக்காக எதிர்காலத்துல ஒரு கரெக்டான ஒரு கூட்டி அமைச்சு அதிகாரத்தை நோக்கி போகும்பொழுது இன்னும் வந்து தெளிவா ஒர்க் பண்ண முடியுங்குறது என்னோட நம்பிக்கை குவி இந்தியாவின் தலை சிறந்த